Hello friends, welcome to my channel PV Lifestyle and Cooking. இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலோட டே 4 ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபீஸ். கோதுமை மாவு வச்சு ஒரு ஹல்வா, கடலைப்பருப்பு சுண்டல். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோதுமை மாவு வச்சு எப்படி ஹல்வா செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் நெய், ரவா முந்திரி, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய்த்தூள், இது கூட ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பேன் ஹீட் பண்ணி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்து நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு நிறையா இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை எடுத்து வேற ஒரு பவுலில் வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கோதுமை மாவு நெய்யில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகும். ஒரு 2-3 மினிட்ஸில் திக்காகும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இலகி கொடுக்கும். ஸோ அந்த கோதுமை மாவில் நெய்யில் வறுபடுற வாசனை நல்லா நமக்கு வரும். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அது நல்லாவே இலகி வரும். சைட் பை சைட் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் 3 கப் தண்ணி இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 1 கப் சர்க்கரையை சேர்த்து அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாகுலாம் எதுவுமே வர தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சர்க்கரை வந்து அந்த தண்ணியில் கரையணும். 1 கப் சர்க்கரைக்கு 3 கப் தண்ணி. இப்போது இது பார்த்திங்கன்னா நல்லா இலகிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ அந்த சர்க்கரை தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம இதில் சேர்க்கணும். ஆறிடக்கூடாது, கொதிக்கிற இதிலையே நம்ம சேர்த்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க சேர்க்க அது அப்படியே நல்லா அந்த அல்வாவுடைய பதம் வந்து நம்ம வந்துகிட்டே இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே பொறுமையாக நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். அந்த அல்வாவுடைய அளவும் நல்லா அதிகமாகும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா சுருள நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், முந்திரி சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஒன்று சேர்ந்து அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் ஏலக்காய் தூள் வந்து முன்னாடியே சேர்க்காமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் ஏலக்காய் தூளும் எடுத்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், அல்வா நமக்கு தயாராகிடுச்சு. மொத்தமாகவே 10-15 நிமிஷத்தில் நமக்கு இது ரெடி ஆகிடும். நல்ல சுவையாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ கடைசியாக இதை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் நமக்கு அல்வா. கோதுமை மாவு வச்சு அழகான ஒரு அல்வா நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கடலைப்பருப்பு சுண்டல். இதுவும் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். நான் கடலைப்பருப்பை ஒரு 1.5 மணி நேரம் அளவு ஊற வச்சுருக்கேன். 1-2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இப்போ இது குக்கரில் சேர்த்துட்டு அது முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சா போதும், நல்லா நமக்கு சுண்டல் ரெடி ஆகிடும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எப்பவும் நம்ம தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். லேசாக ஒரு கிளறு கிளறிடுங்க, ஏன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வற்றி போகிறதுக்காக. இப்போ கடைசியாக தேங்காய் பூ கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான்.
ஸோ ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சுண்டல். டக்குன்னு உங்களுக்கு செய்யணும், உடனே செய்யணும், முந்தின நாளே ஊற வைக்கலாம் தேவையில்லை, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம ரெண்டு ரெசிபி, ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபிஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.